வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வரலாறு படைத்த தமிழன் அஸ்வின் இந்தியா சரித்திர சாதனை வெற்றி, அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் நம்ம இந்திய அணியின் முதன்மை சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் அவர்கள் ஒரு விக்கெட்டை கூட வீழ்த்தவில்லை. இதனையடுத்து அவர்தான் கடைசி நாட்களில் இருக்கிறார், விரைவில் டெஸ்ட் அணியிலிருந்தே நீக்கப்பட வேண்டும் என்று விமர்சனங்களும் எழுந்தது. இந்த நிலையில் தான் இரண்டாம் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணியின் முதல் நான்கு விக்கெட்டுகள் வீழ்ச்சியில் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி அஸ்வின் தனது திறமையை மீண்டும் நிரூபித்தார். அது மட்டுமில்லாமல் இங்கிலாந்து அணிக்கு எதிராக டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர் என்ற வரலாற்று சாதனையையும் படைத்துள்ளார். இந்தியா இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியை 106 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இரண்டாவது இன்னிங்ஸின் மூன்றாம் நாள் முடிவில் அஸ்வின் இங்கிலாந்து அணியின் துவக்க வீரர் பென் டக்கட் விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். இந்த நிலையில் தான் நான்காம் நாள் காலையில் துவக்கத்தில் இருந்தே பந்து வீச துவங்கிய அஸ்வின் அவர்கள் ஆலிபோப் விக்கெட்டையும் வீழ்த்தினார். அதன் மூலம் இங்கிலாந்து அணிக்கு எதிராக டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர்கள் வரிசையில் முதல் இடத்தை பிடித்தார் அஸ்வின். அதன் பின் அவர் மேலும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார். முன்னதாக பி எஸ் சந்திரசேகர் அவர்கள் இங்கிலாந்து அணிக்கு எதிராக டெஸ்ட் போட்டிகளில் 95 விக்கெட்டுகள் வீழ்த்தி இருந்ததே அதிகமாக இருந்தது. அவர் கடைசியாக இங்கிலாந்து அணிக்கு எதிராக 1979 ஆடியிருந்தார். 45 ஆண்டுகளாக முறியடிக்கப்படாத அந்த சாதனையை அஸ்வின் முறியடித்து இருக்கிறார். அவர் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 3 விக்கெட்டுகள் வீழ்த்திய நிலையில் 97 விக்கெட்டுகளுடன் இங்கிலாந்து அணிக்கு எதிராக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் என்ற வரிசையில் முதலிடத்தை பிடித்துள்ளார். இந்த சாதனை மூலம் கடந்த 2 நாட்களுக்கு தனக்கு எதிராக பேசியவர்களுக்கு கடும் பதிலடி கொடுத்துள்ளார் அஸ்வின். இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 399 ரன்கள் என்ற கடின இலக்கை நோக்கி ஆடியது. உணவு இடைவேளையின் போது 194 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து தோல்விக்கு அருகாமையிலும் இருந்தது. பின்னர் பும்ரா சிறப்பாக செயல்பட்டு 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். இங்கிலாந்து அணி 292 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்தியா 106 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய அஸ்வின் அவர்கள் இன்னும் ஒரு விக்கெட் வீழ்த்தியிருந்தால் 500 டெஸ்ட் விக்கெட் என்ற மைல்கல் சாதனையை படைத்தியிருப்பார். ஆனால் அந்த வாய்ப்பையும் இழந்துள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.